ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஈரோடு திவ்யா சமையலில் என்ன செய்ய போகிறேன்னா, வீட்டிலையே மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எப்படி சிக்கன் கிரேவி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி ஒரு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள். இதை போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நல்லா கலந்து வச்சிருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் கலந்தாச்சு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரம் வந்து சூடாகட்டும். இதில் வந்து எண்ணெய் தேவையில்லை, நம்ம வர இதாகவே இது பண்ணணும். ஒரு சின்ன சைஸ் வந்து பட்டை போட்டிருக்கேன். 4 கிராம்பு போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், அப்புறம் 4 வந்து வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 டீஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. பாத்திரம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். வாசனை கருவாத்தல் இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணதில் வந்து 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதோட பச்சை வாசனை போயிருக்கோம். நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கனே தண்ணி வரும், தண்ணி எல்லாம் வெளியே வரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை.
அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். பாருங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அப்பதான் கீழே அடி பிடிக்காம இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுறேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் நல்லா வேகணும், அதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஒரு டம்ளர் நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும், சிக்கன் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின எல்லாம் மேலே தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.